பிள்ளையின் நிமித்தத்தில் ஒரு குடும்பங்களில் ஒற்றுமையற்ற நிலையில் அடிக்கடி வேதனைப்பட்டால் வியாபாரமும் சிந்தித்து செயல்படும் தன்மை வருவதில்லை. ஆக இதை போன்ற நிலைகள் வரும்போதும் தொழில்களையும் லாபங்கள் வருவதற்கு மாறாக நஷ்டங்களே அதிகமாகின்றது. இதை போல மனிதனின் உணர்வுகளையும் இப்படி வளர்கின்றது. ஆகவே ஒரு தொழிலின் அமைப்பு சிலரை நாம் வேலை வைத்து செய்தாலும் கூட அந்த தொழிலாளி மத்தியில் அவர்கள் குடும்பத்தை பொறுத்துதான் அவர்கள் வந்து இங்கே தொழில் செய்வதும், அவர்கள் வெறுப்பும் வேதனையுடன் தொழில் செய்தால் இந்த வெறுப்பின் வேதனை இங்கே சரியான யந்திரங்கள் இயக்குவது கூட தவறான முறையில் இயங்கி விடுகின்றது. ஆகவே ஒரு மனிதனுக்குள் ஏற்படும் இந்த விபரீத விளைவுகள் அந்த சிறுத்தரை அவன் சிந்திக்கும் தன்மை எடுக்கும்போது யந்திரத்தை சீராக இயக்கும் தன்மை பெறும். ஒரு பேரிங் இந்த நிலைகள் மைக்கும் போது அதன் மேல் அந்த சாப்ட் நிற்கிறது என்றால் இவன் குடும்பத்தில் கவலை என்ற உணர்வு வந்துவிட்டால் இந்த பேரிங் என்ற ஒரு நூல் இப்படி மாறிவிட்டால் இதில் உறவின் தன்மை ஒரு பக்கம் வழிக்கு ஓடுவதற்கு மாறாக ஒரு பக்கம் அழுத்தமாகும் போது இந்த சாப்ட் ஒரு பக்கம் தேய்மான ஆகும். நமது வாழ்க்கையில் நன்மை கறி நாம் செயல்பட்டாலும் பிறருடைய தீமையின் உணர்வை நுகர்ந்தறிந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் அவன் தீமையின் உணர்வே வலுவானது. ஒரு குடும்பத்தில் கஷ்டமான நிலைகள் இருக்கிறார் என்றால் அவர் கஷ்டத்தை நாம் கேட்டறியும் போது அது வலிமை மிக்கிறது. நமது நல்ல உணர்வுண்டு அவரை கேட்டு நம்மிடம் செல்வத்தை வைத்தோ அல்லது உடல் உறுப்புகளால் அவர்களுக்கு உதவி செய்தோ செய்தாலும் கூட இதனால் அந்த வலுகொண்ட உணர்வுகள் நாம் நகரப்படப்போம்போது நமக்குள்ளும் அவர்பட்ட கஷ்டத்தை நமக்குள் பெருக்கத்தான் உரிமையே தவிர அந்த கஷ்டத்தை அவரை நீக்கி சென்றாலும் அவரும் நீக்கிய பாடில்லை. நாமும் கஷ்டத்திலிருந்து மீள முடியாத துயரத்தை தான் நாம் அதிகமாக ஊற்றும் நிலை வருகின்றது. அப்ப நாம் இதற்கு என்ன செய்வது? நமது வாழ்க்கையின் தன்மைகள் கேட்டறிந்தாலும் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நம்மை இயக்கிறாது, நாம் தடைப்படுத்தி பழகுதல் வேண்டும். எப்படி? நாம் இதற்குத்தான் காலை துருவத்தியானத்தில் அந்த அருள் மகரிஷியின் உணர்வை நாம் பெறக்கூடிய தகுதி பெற செய்வது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானித்து இந்த உணர்வின் தன்மை நாம் வலுவாக சேர்த்துக் கொண்டால் இத்தகைய சிறு குறைகள் வந்தாலும் அடுத்து அந்த மன உறுதி கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று உடலை சேர்த்து அந்த சோர்வென்ற உணர்வை மாற்றிவிட்டு அவனுக்கு நல்ல ஞானமும் தெளிவான நிலையும் கல்வியில் சிந்தித்து செயல்படும் சக்தி அவன் பெற வேண்டும் என்று அந்த குழந்தையை சொல்லிவிட்டான். அவன் உணர்வு நமக்குள் ஒழுவராதபடி நாம் அருளும் இங்கே கூட சேர்த்து அவனுக்கு சிந்தித்து செயல்படும் செயலை நாம் ஊட்ட முடியும், நமக்குள் வளராது தடுக்க முடியும். ஆகவே இதுதான். ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் குழந்தை மேல் பண்பு இருந்தாலும் மனைவி மேல் அன்பு இருந்தாலும் அந்த அன்பு கொண்ட நிலையில் சிறிது குறைகள் வந்துவிட்டால் தொழில் நிமித்தம் வெளியிலே வெறுப்படைந்தால் மனைவி மீது நாம் வெறுப்படையும் தன்மை வருகின்றேன். ஆக வெறுப்படையும் உணர்வுடன் நாம் வரப்படும் போது மனைவி நல்ல ஆகாரத்தை சுவையாக செய்தாலும் சுவையாக உண்ணதை நாம் சுவையாக ரசித்து சாப்பிடும் நிலையை இழந்து விடுகின்றேன். அப்ப சோர்வடைந்து என்ன சாப்பாடு சரி வெளியில போனால பிறகு சம்பாரிச்சு உழைச்சு போட்டாலும் கூட இப்படி சாப்பாடு மோசமா இருக்குது என்று இந்த குறைபாடுகள் உணர்வுகள் நம்ம எரியாமலே அன்பு கண்டும் மனைவியும் கூட வெறுக்கும் தன்மை வருகின்றது. நாம் அல்ல. ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு நல்ல உணர்வுகள். இது மறைத்து விடப்படும் போது நாம் சுவைமிக்க உணர்வு அமிலங்கள் ஊறினாலும் விஷங்கலந்த அமிலங்கள் கரப்படும் போது நாம் சுவைமிக்க உணர்வை ருசி என்ற நிலைகள் மாற்றிவிடுகின்றன. இன்றைக்கு பித்தம் என்ற நிலைகள் அதிகமாகிவிட்டால் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருகின்றது. சுவையான உணவை உணவாக நீங்கள் உட்கொண்டாலும் அது ஏற்க மறுக்கின்றது உடல். ஆனால் பித்தத்தின் தன்மை கொண்டு நாம் உடல் வலு பெற வேண்டும் என்றாலும் முடியாத நிலை செய்கின்றது. இதையெல்லாம் நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் அது அமிலங்களாக எச்சியாக மாறுகின்றது. அதன் உணர்வுக்குப்பதான் ஜீர்ணிப்பதும் ஜீரணமற்ற நிலையும். நீங்கள் சரிப்பும் சஞ்சலத்துடன் அதிகமாக இருந்துவிட்டு நல்ல சுவையான உணவை நீ உணவாக உட்கொண்டால் இந்த உணர்வின் தன்மை ஜீரணிக்கும் சக்தியை குறைகின்றது. அப்ப நல்ல சுவை கொண்ட உணர்வு கஷ்டப்பட்டு உழைத்து நாம் சாப்பிட்டு உடல் வலுவுற வேண்டும் என்று எண்ணினாலும் இந்த உணர்வுகள் நாம் சலிப்பு சஞ்சலம் என்ற உணர்வு உமிழ்நீர் இதை ஜீரணிக்கும் சக்தியிலிருந்து புளிச்சேப்பம் வரும். அப்ப புளிச்சேப்பம் வந்த பின் இந்த வாயுவான நிலைகள் ஆறு வயிறு உபிஷமாகும். வயிறு உபிஷமானாலும் உணர்வும் வாயுவின் தன்மை அதிகமானால் நுரையீரல்களில் அறியுமானால் அதனுடைய மூச்சுத்தணல் போன்று வரும். ஆக நாம் ஆயாசமாக வரும். ஆனால் நாம் தப்பு செய்தோம் என்றால் இல்லை. இதே போல நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் எப்படியெல்லாம் இயக்குகிறது என்ற நிலையை நமது குருநாதர் இதை அருள்வழி என்னை காட்டினார்.